2024 வருஷத்துடைய குவார்ட்டர்லி டாப் ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான் பார்க்க போறோம். அதனால குவார்ட்டர்லி டாப் ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான் வார வாரம் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ லேட்டஸ்டாக நம்ம தமிழ் சினிமாவில் ட்ரெண்டிங்காக இருக்க படங்கள். ஸோ அதில் இந்த வீடியோன்றது ஜனவரி 1st மார்ச் 31 வரைக்கும் ஆக்சுவலி இந்த 3 மாதம், அதாவது இயர்லிக்கு வந்து ஒரு குவார்ட்டர்லி. அந்த 3 மாதத்தில் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்த படங்கள்லாம் எந்தெந்த படங்கள் கமர்ஷியல் ஹிட் ரேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம கவுண்டர் பேசிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு உள்ள 10th ரெண்டு படங்களை பார்க்க போறோம். இல்ல, முதல்ல பார்க்க போற படம் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் நம்ம விஜய் சேதுபதி கேத்ரினா கைஃப் நடிச்சு ஒரு ஹிந்தி படமா இருந்தாலும் தமிழ்லயும் டப்பிங் ரேஞ்சில் வந்தது. ஆக்சுவலி டப்பிங்கோ பைலிங்கோ என்னவோ படம் பொங்கலுக்கு வரும்போது சுமாரா இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படி 25 கிட்ட சர்வே ஆயிடுச்சு நம்ம தமிழ் சினிமாலேயே. ஸோ அதனால இந்த டாப் 10 வீடியோல நம்ம இந்த படத்தை எடுத்திருக்கோம். அப்புறம் இது டாப் 10ன்றதுனால 10 படங்கள் மட்டும் கிடையாது, 16 படங்கள் இருக்கு. ஸோ இந்த 10th நம்ம இன்னொரு படமா பார்க்க போறது லால் சலாம். லால் சலாம் நம்ம ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் இவங்களாம் நடிச்சு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணது. ஆனால் ரஜினிகாந்த் படங்கள் அளவுக்கு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லைனாலும் இந்த படம்ன்றது ரஜினிகாந்த் வந்துட்டான்றனால கிட்டத்தட்ட நல்ல பட்ஜெட்ல வந்தது. அதே மாதிரி நல்ல ஒரு மனிதநேயம் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல வந்தாலும் இந்த படம் ஒரு சில விஷயங்களால நெகட்டிவ் ரிவ்யூன்றது தரப்பட்டது. அதை தாண்டி இந்த படம் எப்படியோ தியேட்டர்ல சர்வே ஆயிட்டாலும் இந்த படத்தோட ரேஞ்சுக்கு இந்த படம் சர்வே ஆனது ஒரு பெரிய விஷயமா தோணல. இந்த குவார்ட்டர்லி டாப் 10 கவுண்டர் கம்பேர் பண்ணும்போது சோ அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு டவுன் கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டர்ல 9th பார்க்க போற படம் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் இந்த பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம். பெருசா உடன் பார்த்தாக்கா பெருசா மொக்க வாங்கிடுச்சுன்னா சொல்லணும் தியேட்டர்கள் வெற்றிக்கா. ஆனா ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு பெருசா போயிடல. ஆக்சுவலி அதுக்கு இந்த கான்செப்ட் காரணமா இருந்தாலும் இவங்க படத்தை வந்து ரொம்பவே அழகா மேக் பண்ணிருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்றது ஒரே மாதிரியான கதையா இருக்கு. இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இந்த படம் பெரிய பட்ஜெட் சோ அதுக்கேற்ற ஒரு ப்ராஃபிட் எல்லாம் இல்லை இந்த மாதிரி நிறைய எல்லாம் பேசினாலும் ஆக்சுவலி இது எல்லாமே தியேட்டர்களா தான் போயிடுச்சு. ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா அந்த ஒரு இடத்துல தான் போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சம பிக்கப்ல ஓடிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தியேட்டர் ரிலீஸ் படத்துக்கு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆக போறல. அதனால தான் நம்ம கேப்டன் மில்லர் படத்தை இந்த அளவுக்கு டவுன் கவுண்டர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அது இந்த குவார்ட்டர்லி 3 மாசம் கவுண்டர்ல பார்க்கும்போது மட்டும் இப்படி கிடையாது, இது பொங்கலுக்கு வரும்போதே அந்த அளவுக்கு தான் பெருசா அடி வாங்குச்சு. நம்ம கவுண்டர்ல 8th பார்க்க போற படம் சிங்கப்பூர் சலூன். சிங்கப்பூர் சலூன் நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு அவருக்கான ஒரு அம்சத்துல இந்த படம். கோகுல் டேரேஷ்ல நிறைய விஷயத்துல உள்ள தினிஸ்டார் அப்படிலாம் பேசப்பட்டாலும் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அப்படியே சர்வே ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த படம் அவங்க நினைச்ச அளவுக்கு தியேட்டர்களை போலன்றது உண்மைதான். நிறைய விஷயத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் நிறைய வந்து டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போற மாதிரி வீடியோ பண்ணுவேன். ஆனா இந்த வீடியோல நீங்களே கொஞ்சம் யோசிச்சிங்களா, எதுக்கு இந்த படங்கள்லாம் 8th வச்சா, எதுக்கு இந்த படங்கள்லாம் இந்த இடத்துல வச்சா அப்படின்றதுல மோஸ்ட்லி புரிஞ்சிடும் நம்ம ஆடியன்ஸுக்கு. இருந்தாலும் நான் என்னோட சைடு டீட்டெயில் என்ன பெருசாக தராம போறேன். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 8th பார்க்க போற படம் குங்பு பாண்டா. இது 4th வருஷன். ஆக்சுவலி குங்பு பாண்டா நம்ம தமிழ் சினிமாவில் ஹாலிவுட்ல வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சதுனால தமிழ்லயும் ஒவ்வொரு வருஷமா வந்துட்டு இருக்கு. அதுல இந்த குங்பு பாண்டா 4th வருஷம் என்னவோ இப்ப பெருசா படங்கள்லாம் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி இல்லாத ஒரு காரணத்தால தியேட்டர்கள் அப்படியே லைட்டா சர்வே ஆகி ஓடிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி அதனாலேயே வந்து நம்ம இந்த அளவுக்கு டாப் கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு 8th சிங்கப்பூர் சலூன் ரேஞ்சுக்கு இந்த குங்பு பாண்டாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த படம். ஆனா இந்த குங்பு பாண்டான்றது பெருசா வந்து ஹாலிவுட் படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம ஆடியன்ஸ். ஆனா சர்வேவிங்றது இப்ப மைல்டா ஓடிட்டு இருக்குன்றனால தான் நம்ம இந்த அளவுக்கு டாப் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கவுண்டில் 7th பார்க்க போற படம் சைரன். சைரன் நம்ம ரவிக்கு நல்ல ஒரு கதைகளமா வந்தது. பட் என்ன பண்றது, தமிழ் சினிமா கதைகள்ன்றதை தாண்டி நேரங்கிறது ரொம்ப முக்கியமாகவே போயிடுச்சு. ஸோ அது நம்ம ரவிக்கு இப்போதைக்கு இல்லைன்னா சொல்லும். சோலோ ஹீரோவா நடிச்ச பல படங்கள் தோல்வியடைகிற மாதிரி இந்த படம் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டையும் ரிவ்யூவர்ஸ் கிட்டலாம் கிடைச்சாலும் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து நம்ம ஓவரால் கமர்ஷியல் கவுண்டரில் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இதே 7th அடுத்ததான் பார்க்க போகிற படம் பிரேமலு. இந்த பிரேமலுன்றது ஒரு மலையாள படம், கிட்டத்தட்ட மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சில நாள் கழிச்சு தெலுங்குலேயும் வந்தது, அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு நம்ம தமிழ்லேயும் வந்தது. ஸோ இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படியே இந்த படம் சர்வே ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் தெலுங்கு மலையாளம் அளவுக்கு இங்கே சர்வே ஆகலனாலும் எனிவே தமிழில் வந்து எத்தனையோ படங்கள் வந்ததும் தெரியாத போனதும் தெரியாமல் இருக்கிறதுக்கு மத்தியில் இந்த படம் ஓரளவுக்கு சர்வே ஆகி ஓடிட்டு இருக்கே. ஆக்சுவலி ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி என்னவோ இருக்குங்க படத்தில் வந்து இந்த வீக்கெண்ட்லலாம் ஓரளவுக்கு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா பார்க்க முடியுது. எனிவே தெரியும் உங்களுக்கு ஒரு டப்பிங் படமாக வந்திருந்தாலும் சைரன் அளவுக்கு நம்ம டாப் கவுண்டர் கொடுத்துருமே அது வரத்தான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்தோட ரேஞ்சுக்கு நம்ம சைரன் அளவுக்கு கம்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிக்கலாம், நம்ம கவுண்டரில் வந்து ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு தமிழ் படம் சொன்னாலும் இன்னொரு படம் வந்து உங்களுக்கு வேற ஒரு லாங்குவேஜ் படம் சொல்கிறோம். ஆனால் 10th சொன்ன மேரி கிறிஸ்மஸ் வந்து தமிழ் படம் தாங்க. விஜய் சேதுபதினு பார்த்தீங்கனாலும் அது 1000 பைலிங்கோலாம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ராதிகா அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட கேத்ரினா கைஃப்னாலே ஹிந்தி படம் தாங்க அது, சும்மா சொல்லிக்கலாம். அதில் தான் அந்த படத்தோட பேர் பார்க்கும்போதே தெரியும் இந்தியில் எவ்வளோ பேர் அதில் வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் இத்தோட முடிஞ்சில்ல. நம்ம கவுண்டரில் 10 படம் தான் பார்க்க போகிறனாலும் 16 படம் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் 6 படம் வேறு லாங்குவேஜ் படம் தான். நம்ம கவுண்டரில் 6th பார்க்க போகிற படம் அயலான். அயலான் அந்த பொங்கலுக்கு வந்து அந்த பொங்கலுக்கு வந்த படங்களே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக போயிட்டாலும் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. அதை தாண்டி இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை வந்து ஒரு வெற்றியின் அடிப்படையில் ஒரு அதாவது கமர்ஷியல் வெற்றியின் அடிப்படையில், ஏன்னா வெற்றிங்கிறது ஒவ்வொரு படத்துக்கும் வேற வேற மாதிரி பிரியுது. ஸோ நம்ம இங்கே ஓவரால் வெற்றியாக பார்க்கும்பொழுது இந்த குவார்ட்டர்லி கவுண்டரில் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணால் போதும் உங்கள் அயலானா, அதை விட பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தவறிடுச்சு தான் சொல்லணும். நம்ம கவுண்டரில் இதே 6th பார்க்க போகிற படம் அனுமான். இந்த அனுமான்றது ஒரு தெலுங்கு படம் தான், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஆனால்
அனுமான்ற ஒரு பெரிய நேம், அதை தாண்டி வந்து படத்துக்கு நல்ல செலவு, இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால இந்த படங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரு நல்ல பேர் அடித்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்த படம் ஒன்றுலாம் பெரிய விஷயங்க இல்லையா. அயலானுக்கு சப்போர்ட்டடாக நம்ம இந்த படத்தை வந்து அந்த கவுண்டில் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வருத்தாச்சு அனுமான் நம்ம தமிழில் ஒன்று தான் சொல்லும். ஸ்லி தமிழில் வந்து ரன்னிங் டேலாம் இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் தேட்டரிக்கு எழுறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹவுஸ்ஃபுல்ஸ்லாம் போல, ஆனால் ஒரு டப்பிங் படமாக ஒரு பெரிய ஹீரோலாம் இல்லாமல் இந்த அளவுக்கு போனதுன்றது இந்த தமிழ் அயலாண்ட் ஒன்று ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு வரத்தான ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம கவுண்டில் அஞ்சாவது பார்க்க போற படம் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் நம்ம அசோக் செல்வன் சாந்தரும் டபுள் ஹீரோ நடிச்சு ஒரு சம கமர்ஷியல் கிரிக்கெட் கதையில் அழகான சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புகுத்தி இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து ஆடியன்ஸும் ரொம்பவே நல்ல வரவேற்பட ரிவியூவர்ஸ்லாம் கேட்கல இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வாங்க. ஆடியன்ஸுக்கும் இந்த மாதிரியான ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கும் பெஸ்ட்டாக கவர் பண்ணுற ஒரு மெத்தடில் இந்த படம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கவர் பண்ணி தேட்டர்கள் நல்லா போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா போயிடுச்சான்ற எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் வேற வேற கண்டென்ட் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன படங்களை விட கண்டிப்பாக இந்த படம் பெஸ்ட்டாக தேட்டர்கள் பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்லியில் கிடச்சிச்சு. நம்ம ஓவரால் கமர்ஷியலிட்டி வெர்டிக்கல் அனலைசிஸ் பண்ணால் நம்ம கவுண்டில் நாலாவது பார்க்க போகிற படம் ரணம். ரணம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் டாப்பில் கொடுத்துட்டோம். ஆக்சுவலி ப்ளூ ஸ்டார்லாம் விட ரணம் பெருசாக போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ப்ளூ ஸ்டார் தேட்டரில் நல்லா தான் போச்சு. ஆனால் ப்ளூ ஸ்டாரில் தான் உங்களுக்கு அசோக் செலவன் சாந்தனெலாம் இருக்காங்களே, இங்கே ரணமில் வந்து வைபவ், வைபவுக்கு வந்து படம்லாம் எந்த அளவுக்கு வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த லட்சத்தில் இருந்த வைபவுக்கு இந்த ரணம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்கவே இல்லைங்க. பல பேருக்கு இந்த படம் ப்ரொமோஷனாக போய் சேரல, ஆனால் அந்த ரிவ்யூ பெஸ்ட்டு அப்புறம் நல்ல படமாக தேட்டரிக்கில் சர்வே ஆகிறது அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரேராக கிடைக்கும். ஸோ ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள்லாம் வந்து ஒரு ஹிட் காம்போவோட வந்து ஒரு ஹிட் கான்செப்ட், ப்ரொடியூசரும் வெயிட்டு தான், ஆக்ட்ரஸும் வெயிட்டு தான், கதையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரைக்கதையில் கமர்ஷியலாக அதுவும் இங்கே ரஞ்சித் கொள்கையில் படம் எடுத்தால் ஓடுற மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அந்த படத்து மேலே. ஸோ அதனால் அந்த படம் போனதுக்கும் ரணமோட போனதுக்கும் வந்து கம்மினாலும் நம்ம ஒரு கமர்ஷியல் ஹிட் கவுண்ட் பண்ணுறோம் அப்படின பொழுது ஸோ ரணம் ரேஞ்சுக்கு ரணம் ஓடின ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு காரணத்தில் தான் நம்ம ரணம் படத்தை கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டில் மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் மிஷின் சாப்டர் ஒன். மிஷின் சாப்டர் ஒன் நம்ம அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சு லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்திருந்தாலும் ரொம்பவே சுமரான ஒரு படமாக தான் இந்த படம், பெரிய ப்ரொமோஷன்லாம் எல்லாம் தான் வந்தது. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் செம்ம மாஸ் கிடச்சிருச்சு. ஸ்லே அந்த பொங்கலுக்கு வந்ததுலேயே வந்து எல்லாரும் சஜஷன் பண்ணுற ஒரு பெஸ்ட் படமாக இந்த படம் அமைஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் தேட்டரிக்கில் ரொம்பவே நல்லா அருண் விஜய்க்கு பிக்கப் எடுத்து ஓடி ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கிறத கொடுத்துருக்கு. ஸ்லீ ரணம் ப்ளூ ஸ்டார் இதெல்லாம் தாண்டி அருண் விஜய்க்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அது வந்து எப்பயாச்சும் ஒருத்தர் தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒர்க் அவுட் இந்த மிஷின் சாப்டர் ஒனில் ஓரளவுக்கு நல்லா நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்லீ அயலானை ரொம்ப கீழே வச்சிருக்குமேன்னு கேட்டிங்கன்னா அது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த படத்தோட பெரிய பட்ஜெட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் அந்த படம் பண்ணலை. ஆனால் இங்கே மிஷின் சாப்டர் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போயிருக்குன்னு சொல்லலாம். இங்கே அசோக் செல்வன் கூட அவ்வளோ பெரிய ஹீரோ இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு சபாநாயகன் இன்னும் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அருண் விஜய்க்கு வந்து அது ரொம்ப வந்து நிறைய இடங்களை சொதப்பிருக்கும். இந்த மிஷின் சாப்டர் ஒன் அந்த பொங்கலுக்கு வந்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக போயிருக்கும். ஏஎல் விஜய்க்கு ஒரு பெரிய டேரக்டர் இருந்தாலும் அவருக்கு இப்போ மார்க்கெட் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் ப்ளூ ஸ்டார் சம்மந்தப்படுத்தீங்கன்னா அது புது டேரக்டர் தானே அப்படின்னீங்கன்னா ரஞ்சித் டேரக்ட் பண்ண படம் மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ப்ளூ ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவரோட கதை அம்சம் அவரோட அந்த ஸ்கில்லாம் நிறைய அந்த படத்தில் யூஸ் ஆயிருக்கும். ஆனால் இங்கே ஏஎல் விஜய் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு தமிழ் படம் கொடுத்துருப்பாருடே சொல்லலாம் இந்த படத்தை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம மிஷின் சாப்டர் ஒன்றுக்கு இந்த அளவுக்கு டாப் தரலாம்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கவுண்டில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமி நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வச்சிருக்கோமே, இதுக்கு இந்த படம் வர்த்தா இல்லை நம்ம அஞ்சாவது இடத்துல தான் இந்த படத்தை வச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்லாம் வருது. ஆனாலும் இந்த படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆடியன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுச்சு, ரிவியூவர்ஸுக்குன்னு பாசிட்டிவ் வாங்கிடுச்சு, அதே சமயம் தேட்டரிகளில் மிக பெருசாக ஓடலங்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதனால தான் அந்த ஒரு டவுட்டே வந்தது எனக்கு. ஆனாலும் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வந்து அந்த ஓடுற வாரத்தை கம்பேர் பண்ணும் பொழுது அடுத்தடுத்த வாரத்தில் வந்து பெரிய பெரிய படங்களாக வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கண்டினியூவேஷனாக வந்துட்டு இருந்து, ஸோ அதுக்கு முன்னாடி வாரமாக வந்து ஒரு ரெண்டு பெரிய படம் நல்ல ஒரு காம்போவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு டைட் ஷெடியூலில் இந்த படம் தேட்டரிகள் அப்படியே சர்வே பண்ணதுன்றது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நம்ம ஒரு கமர்ஷியல் ஹிட் கவுண்டர் பண்ணாலும் இங்கே நிறைய வந்து பாயிண்ட் கிடைக்குது எல்லா இடத்துலையும். ஸோ ஒன்று ஒன்று நம்ம அதை நம்ம என்ன தான் கரெக்ட் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக முரண்பாடுன்றது ரொம்பவே நிறைய வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டில் கிடைக்க தாங்க செய்யுது. ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட் பிடிச்சி நான் இந்த வடகுடி ராமசாமியை இந்த ஓரளவுக்கு டாப் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி காமெடி கமர்ஷியலாக எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுச்சு தான் இந்த படம். நம்ம கூட இல்லை இதே ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் காட்சிலா அண்டு காங். ஆக்சுவலி இந்த படம் இப்போ லேட்டஸ்ட்டாக தேட்டரிக்கில் வந்திருக்கு, படம் வந்து ஒரு வாரம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த அளவுக்கு இந்த படத்தை டாப் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா நல்லா போயிட்டு இருக்குங்க. ஒரு இங்கிலீஷ் படமாக இது எவ்வளோ நாளைக்கு சர்வே ஆகும்னு தெரியல, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய படம் ஹாலிவுட்லேருந்து வந்தாலும். அதே சமயம் இப்போ ஏப்ரலில் நிறைய படம் பேக்கப்பில் இருந்துகிட்டே இருக்குது பெரிய பெரிய படங்கள். ஸோ அதுக்கு மத்தியில் இந்த படங்களுக்கு எவ்வளோ தேட்டரிகள் தருவாங்கன்னு தெரியல. இந்த காட்சிலா காங் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு தேட்டரிகளில். அதை தாண்டி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அதை இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி அதனாலேயே வந்து நிறைய ஃபயர் விட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஹாலிவுட் ரேஞ்சில். இது ஃபியூச்சரில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தில், ஏன்னா இப்போ படம்
படம் வந்து ஒரு வாரம் கூட முடியல. ஸோ நாம் நாளைக்கு வந்து இதை கரெக்ட் பண்ண முடியாது. மேபி அது தப்பாக இருந்ததுன்னா கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஆனால் எனக்கு என்னவோ இது பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு 3-4 வீக்குக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ படமாக பார்க்கும் பொழுது வந்து நம்ம ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்குன்ற ஒரு விஷயம் இந்த கான்செப்டில் நம்ம மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த அளவுக்கு டாப் கொண்டு கொடுத்துருக்கேன் இந்த படத்தை எல்லாத்தையும் ஓவராலாக கம்பேர் பண்ணி. நம்ம கொண்டு முதல் இடத்துல பார்க்க போகிற படம் லவ்வர். ஆக்சுவலி எவ்வளோ பெரிய ஸ்டாரெல்லாம் பார்த்துட்டோம், ஆனால் மணிகண்டன்றவரை என்ன சொல்கிறேன் தெரியல. நம்ம தமிழ் சினிமா ஒரு புதிரான ஒரு விஷயமா நிறைய பேர் பெருசாக உருவாக்கி விட்டுரும். அந்த மாதிரி இப்போ மணிகண்டன் நல்லாவே உருவாகிட்டு வரார். லவ்வர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி குட் நைட் அளவுக்கு இந்த படம் இல்லைன்றதை எல்லாருமே ஆணித்தரமாக ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் குட் நைட் அளவுக்கு இந்த படம் தேட்டரிக்கில் சர்வே பண்ணுன்றது யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா இன்றைக்கி இருந்த டைட் ஷெடியூல்ன்றது அவ்வளோ பெருசு. ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு சம்மர் ரன்னிங் சர்வே இந்த படம் கொடுத்துருக்கு. அதை தாண்டி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ஒரு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடுன்றதும் இந்த லவ்வர் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டர்லேயே வந்து மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லவ்வர் டாப் கிரேடில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாராலையுமே ஒத்துக்கப்படும் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்தில் தான் நம்ம இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கோம். நம்ம இதே கவுண்டரில் முதல் இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ். ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க நம்ம குவார்ட்டர்லி டாப் டென்லேயே வந்து ஒரு 10 படம், அந்த 10 படத்துலையும் ஒன்றும் தேராதுன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வர நிறைய பெஸ்ட் படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்றது மட்டும் இல்லாமல் ஒரு 5 படம் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம், எல்லாமே அதர் ஸ்டேட் படம். மஞ்சுமல் பாய்ஸையும் முதல் இடத்துல வைக்கிறோன்னா ஆக்சுவலி இந்த தமிழ்நாட்டில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அளவுக்கு ஒரு படம் ஓடி இருக்கு அந்த குவார்ட்டர்லின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்லேயே கொடுத்துருக்கு. அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம நம்பர் 1. இப்போ பார்த்த மீதி அதர் லாங்குவேஜ் படங்கள் எல்லாமே தமிழ் ரேஞ்சை வச்சு தான் நம்ம பேசியிருக்கோம். இங்கே ஒரு மலையாள படமாக இருந்தாலும் பாதி படத்துக்கு மேலே உங்களுக்கு தமிழ்லேயே வருது. ஸோ அந்த மாதிரி சில காரணங்களால் ஆக்சுவலி மஞ்சுமல் பாய்ஸை ஸ்கிப்பே பண்ண முடியாதுங்க இது வேறு லாங்குவேஜ் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீதி எல்லாமே தமிழ் டப்பிங்கில் வந்து, ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ் டப்பிங் கிடையாது, மலையாளம் தான் ஒரிஜினல் வெர்ஷன். ஆனால் உள்ளுக்குள்ள தமிழ் இருக்குல்ல பாதி படத்தில். ஆக்சுவலி மெயின் பிளாட்டே தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களால் ஒரு மலையாள படம்ட்டு கடந்து போயிடாமல் தமிழ் படம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த சர்வேவிங்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வேற லெவலுங்க. ஸோ லவ்வரெல்லாம் தூக்கி சாப்பிட்ட படம் தான் சொல்லணும். இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும், அடுத்தடுத்த வேற வேற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் பேசுவோம். உங்களுக்கு என்ன தோணுது இந்த 2024 குவார்ட்டர்லியில் நம்ம தமிழ் சினிமா எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. ஆக்சுவலி அதர் ஸ்டேட்லலாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுவும் மலையாளம்லாம் கேட்கவே தவளை பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குன்னா மாதிரி பார்ப்போம். இந்த ஏப்ரலுக்கு அப்புறமாச்சு ஏதாச்சும் வீடியோ காலம் வருதா நம்ம தமிழ் சினிமாக்குன்ட்டு.